अस्मद्गुरोगवत सिंधो राजों शरण प्रपध्य प्रणाम लक्ष्मण मुन प्रतिगृतु मकम प्रसादय यूक्ति स्वाधीन पति श्रुति लक्ष्मीपतेति पते दा सौ पुरा समचनिष्टजगत्ति्य न नमं रगस्यम संवाद शरणागति मंत्रसार சரணாகதி கத்தியத்தில் நம்ம பகவத் கல்யாண குணங்களை அனுபவித்து கொண்டு வருகிறோம் அதில் நேர்த்தி ஔதாரியம் வரைக்கும் அனுபவித்தோம் அந்த வாக்கியம் வந்து சுவாபாவிக அனவதிக்காதிசய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய மார்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய அது வரைக்கும் நேர்த்தி பார்த்தோம் மீதி சாத்துரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சங்கல்ப கிருத்தித்வ கிருத்தஜத அப்படின்னு சொல்லிட்டு இதி இத்தியாதி கிருத்தஜதாதி இதி அசங்கேய கல்யாண குணகணவுகார்ணவா இப்படிப்பட்ட இயற்கையாகவே சுவாபாவிகமாகவே எல்லையற்ற சிறப்பும் எல்லையற்ற மேன்மையும் உயர்வர உயர்நலம் படைத்த ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்ற ஆறு குணங்களும் சௌசீல்யம் தாழ்ந்தவர்களுடன் கலந்திருக்கும் தன்மையும் வாத்சல்யம் குறையை தோஷத்தை அன்புடன் அகற்றும் தன்மையும் மார்த்தவம் மிருதுவாக அடியாரை பிரிந்திருக்க முடியாமல் இருப்பதும் ஆர்ஜவம் நேர்மையாக இருப்பதும் சௌகார்த்தம் நன்மையே நினைத்திருத்தலும் சாமியம் ஏற்றத்தாழ்வை கவனிக்காமல் ஈக்குவலாக எல்லாரையும் கவனித்தலும் காருண்யம் துன்புற்றவரை கண்டு இறங்குதல் அப்படி கருணையாக இருத்தலும் மாதுரியம் மதுரமாக இனியனாக எதிரிகளுக்கு கூட இனியனாக இருத்தலும் காம்பீரியம் ஒரு ஆழமான நல்லெண்ணத்தை உடையவனும் ஔதாரியம் உதாரமான குணத்தை உடைய வள்ளல் தன்மை போன்றவனும் அப்படின்னு தெரிவித்து இப்போ சாத்துரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்யசங்கல்ப கிருத்திக் பிருத்தஜை அதை பற்றி அனுபவிக்கலாம் சாத்துரியம் அப்படின்னா சாத்துரியம் அப்படின்னா பகைவரை கூட நண்பனாக்கும் திறன் சாத்துரியம் சாத்துரியம் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா அது வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியமாக ஆற்றல் உள்ளவனாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம் தனது அடியார்களின் குற்றங்களை பெரிய பிராட்டி கூட அறியாமல் அதை மறைத்து அவர்களை காப்பவன் பெருமாளான் ஒரு தாய் எப்படி தனது பிள்ளையின் குற்றங்களை தந்தையிடம் மறைத்து எப்படி மறைக்கிறாளோ அது போன்றிருக்கும் குணம் சாத்துரியம் இதில் சுத்தப்பிரகாசிகாச்சாரியரும் சரி பெரியவாச்சான் பிள்ளையும் சரி சுவாமி தேசகனும் சரி ஒரே மாதிரி கருத்தும் சொற்களும் யூஸ் பண்ணுறாள் அதாவது சாத்துரியம் அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானம் தோஷங்களை பிராட்டியும் அறியாதபடி மறைத்து கொண்டிருக்கை ஆசிரித்தருடைய அதாவது பக்தர்களுடைய சந்தேகத்தை போக்கி ரட்சித்தல் பாதாங்குஷ்டேன சிக்ஷேப்ப சம்பூர்ணம் தசயோஜனம் அப்படிங்கிறார் சதபிரகாசி காச்சாரியர் ஆசிரித்தார்த்தேஷு அஜடக் யதாலானு யதாசானுபந்த ராவணாவத் ராவணவதேன விபீஷணாபிஷேக யத்வா ஆஷ்ட்ரித்த தோஷ கோபம்னு ச வா சாதுரியம் எதா பித்ராதே பித்ராதேரி வா இதை சுவாமி தேசிகனும் இதே மாதிரி தெரிவிக்கிறார் அதாவது ஆஷ்ரித்தர்கள் விஷயத்தில் உதவி போது சுறுசுறுப்புடன் செயல்படுகை சாத்துரியம் அதாவது சுக்ரீவன் வந்து ராமனை வந்து சந்தேகப்பட்டான் எதுக்கு சந்தேகப்பட்டனா வால்மீ வாலியே வாலியோடய பலம் சுக்ரீவனுக்கு தெரியும் ஆனால் ராமனோட பலம் தெரியாது வாலி வந்து இப்போ ரொம்ப பலசாலி ராவணன் ராவணனையே தன்னுடைய கை எடுக்கல ஒரு ஒரு பட் ஒரு வௌவால் மாதிரி இடுக்கிண்டு போனவனா ஒரு பூச்சியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போனால் ராவணனு ஸ்ரீராமனும் அப்படியே வாலியை வதம் செய்து அவன் விரும்பியதை சாதித்து தருவதாக சுக்ரீவனுக்கு வாக்கு கொடுத்துட்டான் ஆனால் வாலி ரொம்ப பலசாலியாச்சே இவர் பார்த்தா ரொம்ப மிருதுவாக இருக்கார் சாஃப்டாக இருக்கார் கொஞ்சம் சக்திரியராக இருந்தாலும் அவனை வதம் செய்வதற்கு வேண்டிய சக்தி அவனுக்கு இருக்குமா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் அந்த சந்தேகத்தை கொஞ்சம் சட்டிலாக சொல்லி காமிச்சிட்டான் அவனை பற்றி சந்தேகம் கொண்டவன்காக சொன்னதற்காக சுக்ரீவன் சொன்னால் உன்னுடைய பராக்கிரமத்தை எனக்கு காட்டி என்னிடத்தில் நம்பிக்கை வரும்படி செய் அப்படின்னு பரீட்சைக்கு அவர் அவன் சுக்ரீவ மகாராஜா செய்த பரீட்சைக்கு உட்பட்டு கோபிச்சுக்கலை என்னையே நீ சந்தேகப்படுறியா நான் யார் தெரியுமா அவனுக்கு அயோத்தி சக்கரவர்த்தி தெரியுமா என்னுடைய வலி உனக்கு தெரியுமா வலிமை தெரியுமா அப்படின்னு நம்மளா இருந்தால் எட்டு எகிரி குதிச்சிருப்போம் ஆனால் அவர் அப்படி இல்லை சிரிச்சாரா ஒரு புன் சிரிப்புடன் அந்த துந்துபி என்ற ராட்சசனுடைய எலும்பு கூட்டை தன் திருவடியால் நுனியால் தூக்கி எறிந்தாரா அது வந்து பத்து யோஜனை தள்ளி போய் விழுந்தது அந்த துந்துபி என்ற ராட்சசன் பெரிய ராட்சசன் அவனுடைய எலும்புக்கூடு கூடு அவ்வளவு வலிமை வாய்ந்தது அதை வந்து தன்னுடைய திருவடி நகத்தினால தூக்கி எறிஞ்சிட்டார் விரலால அதே மாதிரி ஏழு மரங்கள் குருக்கேடா இருக்கிற ஏழு மரங்களை ஒரே பானத்தினால் துளைத்து வீழ்த்தினார் இந்த ராம ராமாயண ஸ்லோகங்கள் மூலம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா சுக்ரீவன் சந்தேகப்பட்ட போது ராமன் அவன் மீது கோபம் கொள்ளவில்லை சிரித்து கொண்டே அந்த துந்துபி எலும்பு கூட்டை விளையாட்டாக பத்து யோஜனை தூரம் எரிந்தார் சந்தேகம் கொள்ளும் சரணாகத்தர்களை இந்த சாத்துரிய குணத்தால் ரட்சிக்கிறான் அது இல்லாமல் விபீஷணன் ராமனை சரணமடையவரா ஸ்ரீராமனும் இவனை உடனே சேர்த்து கொள்ள விரும்புகிறான் நடுல எவ்வளவு தடைகள் எவ்வளவு ஹடில்ஸ் அதுவும் சுக்ரீவன் அங்கதன் இவர்கள்லாம் ரொம்ப குளோஸ் ரொம்ப ரொம்ப குளோஸ் அவருக்கு அப்போது இவ்வளோ குளோஸாக இருக்கிற சுக்ரீவன் அங்கதன் இப்படி அவன் சொல் அவரெலாம் என்ன சொன்னார் விபீஷணன் ராட்சசன் துஷ்டன் ராமணனுடைய தம்பி அவனால் நமக்கு தீங்குதான் வரும் ஒரு காலும் அவனை சேர்த்துக்கூடாது அப்படின்னு லக்ஷ்மணன் கூட சொன்னார் இளைய பெருமாளையும் கூட்டி கொண்டு ராமன் பல யுக்திகளை கொண்டு அவனை அவசியம் சேர்த்து கொள்ளத்தான் வேண்டும் என்று கூறிய போது கூட கலங்கி நின்ற சுக்ரீவனுக்கு தன்னுடைய மேன்மையை தெரிவித்து சொன்னார் அதே மாதிரி அந்த சுக்ரீவன் ரெண்டு பேருக்கும் உடைய விரோத மனப்பான்மை இருக்கக்கூடாதுன்னு சுக்ரீவனையே வச்சு கூப்பிட்டு விபீஷணனை போய் கூப்பிட்டு வா அப்படின்னு அதெல்லாம் சாத்துரியம் அதே மாதிரி சுமுகன் அப்படின்னு ஒரு சர்ப சர்பம் ஒரு ஒரு ஸ்னேக் அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வலிமை பொருந்திய சுமுகன்னு ஒரு ஸ்னேக் அவன் வந்து இந்திரனுடைய தேரோட்டி மாதலி அப்படின்னு ஒருத்தே ஒருத்தன் இருந்தான் அந்த மாத்தலியோட பெண் ரொம்ப அழகான பெண் அந்த பெண்ணுக்கு ஏற்ற வரன் தேவலோகத்தில் கிடைக்கல அப்படின்னு நாகலோகத்துக்கு வந்து வரன் தேடினான் அங்கே சுமுகன் என்ற உயர்ந்த ஒரு சர்பஸ்ரேஷ்டன் சர்ப வடிவத்தை கொண்டவன் எல்லாவற்றாலும் தன் பெண்ணுக்கு ஏற்றவன் அதனால் அவனிடம் போய் தன் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினான் அவன் சொன்னால் எங்கள் அப்பாவை கொஞ்ச கால் முன்னாடி கருடனால் கொல்லப்பட்டு அவர் கருடனுக்கு உணவாகி அவர் இறந்து போயிட்டார் எங்கள் அப்பா அதனால் இப்போ எங்கள் தான் என்னை பார்த்துக்கிறார் அதனால் தாத்தா கிட்ட போய் கேளுங்கோ அப்படின்னு சொல்லி அவர் தாத்தா கிட்ட வந்து உம்முடைய பெண்ணை என் பேரன் சுமுகனுக்கு தருவதில் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் அவனுடைய ஆயுஷ் இன்னும் ஒரு மாசம்தான் கருடன் வந்து சொல்லிட்டு போயிருக்கான் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னிலேருந்து ஒரு மாதம் கழித்து நான் வந்து அந்த சுமுக்கனை சாப்பிடுவேன் அப்படின்னு கெருடன் வந்து நாள் குறிச்சிட்டு போயிருக்கான் அதனால் ஒரு மாதத்தில் அவன் செத்து போயிடுவான் அப்போ அதுக்கு வந்து இஷ்டம்னா நீங்கள் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டான் உடனே அதுக்கு மாத்தலி சொன்னால் அதை கவலையே படாதீங்க தேவலோகத்தில் அமிர்தம் இருக்குது அந்த அமிர்தத்தை கொடுத்தா ஆயுஷ் நிற்கும் அப்படின்னு சொல்லி தேவலோகத்தில் போய் இந்திரன் கிட்டே போய் சொல்லி என் பெண்ணுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு மாதத்தில் அந்த வரனை வந்து கருடன் சாப்பிட்டுருவானான் அவனை சிரஞ்சீவியை ஆக்கணும் அதுக்காக உங்கள் கிட்டே இருக்கிற அமிர்தத்தில் ஒரு ஸ்பூன் கொடுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே இந்திரன் சொன்னால் கவலைப்படாதடா மாது உனக்கு மாப்பிள்ள சிரஞ்சீவியாக இருக்கணும் அவ்வளோதானே இங்கே நம்முடைய தம்பி இருக்கார் வான வாமன அவதாரம் எடுத்திருக்கார் அந்த வாமன அவதாரம் உபேந்திரன் அப்படின்னு அந்த உபேந்திரன் வாமனாக அவதரித்து உபேந்திரனாக இருக்கும் எனக்கு தம்பியானவன் அவனை போய் அவர் சாட்சாத் மகாவிஷ்ணுவே அவதாரம் எடுத்திருக்கார் அவர் அனுகிரகிச்சா போறோம் வேற யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு போய் உபேந்திரனை பிரார்த்திக்கிறார் மாத்தலி எம்பெருமான் அப்படியே அருள் செய்தான் சுமுகன் உடனே சிரஞ்சீவியானான் ஒரு மாதம் ஆச்சு மே இருபத்தொன்போதாம் தேதி வந்தது கருடன் வந்து நேர சுமுகன்ற சிரேஷ்டருக்கு நாகலோகத்துக்கு வந்த உடனே சுமுகனை கூப்பிட்டு டேய் வெளிலவா அப்படின்ன உடனே சுமுகன் நேர போய் உபேந்திரன் காலில் போய் பிடிச்சிட்டார் உடனே அந்த பசியுடன் வந்த கருடன் தனக்கு உணவு கிடைக்காது இந்த உணவு கிடைக்காதபடி செய்தது எம்பெருமான் தான் அப்படின்னு எம்பெருமான் கிட்ட போய் என்னுடைய உணவை நீர் கெடுத்தீரே இது உமக்கு தகுமா உம்முடையும் உம்முடைய தேவியாரையும் எத்தனை தடவை எந்த முதுகில் என் தோளில் நான் சுமந்து போயிருக்கேன் இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு அடியனுக்கு துரோகம் பண்ணலாமா அப்படின்னு கர்வத்துடன் ஒரு நான் தானே உமை தூக்கிறேன் இல்லைனா நீர் கீழே விழுந்துருவீரே அப்படின்லாம் சொன்ன உடனே பெருமான் என்னால் சிரஞ்சீவியாக செய்யப்பட்ட சுமுகனை உன்னிடமே நான் ஒப்படைக்கிறேன் இனிமே அவன் உன் பொறுப்பு நீ அவனை காப்பாற்ற வேண்டும் அது உன் கடமை நீயே பகை பாராட்டாமல் அவனை காப்பாற்று அப்படின்னாராம் நஞ்சு சோர்வதோர் வெஞ்சின அறவம் வெகுவி வந்து நின் சரண் என சரணாய் நெஞ்சில் கொண்டு நின் அஞ்சிரை பறவைக்கு அடைக்கலம் கொடுத்து அருள் செய்தது அறிந்து வெஞ்சொலாளர்கள் நமந்தமர் கடியார் கொடியன செய்வன உல அதற்கு அடியேன் அஞ்சி வந்து நின் அடியினை அடைந்தேன் அணிப்பொழில் திருவரங்கத்தம்மானேன்னு பெரிய திருமொழியில இந்த நஞ்சு சேர்வதோர் வெஞ்சின அறவம் சுமுகன் என்ற சர்பராஜன் அஞ்சிரை பறவை கருடன் சுமுகனுக்கு கருடனால் வந்த பயத்தை போக்கி கருடன் மூலம் அவனை ரட்சித்தார் அப்படின்னு திருமங்க சொல்றார் சரி சுமுகன் கருடனிடமிருந்து தன்னை காப்பாற்ற வேண்டும்னு பெருமாள் தானே சரணாகதி பண்ணா அப்ப பெருமாள்தானே ரட்சிக்கணும் அப்ப கருடனிடம் தந்து இவனை ரட்சிக்கும்படி சொல்லணும் எம்பெருமான் சுமுகனை ரட்சிப்பதற்கு அசக்தனா இல்லை அவனால் முடியாதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பெரியவாச்சான் பிள்ளை அத்தியுதமாக விளக்குகிறார் இங்கு இந்த சாத்துரியம் என்ற குணத்தை விவரிப்பதற்காக எம்பெருமானால் சுமுகனை ரட்சிக்க முடியும் ஆனால் எம்பெருமானே தன்னை சரணமடைந்த சுமுகனை ரட்சித்தால் கருடன் என்ன பண்ணுவான் சுமுகனிடம் உள்ள கோபம் இன்னும் அதிகமாகும் எவ்வளோ நாள் அங்கே இருப்ப ஒரு நாள் வெளில வருவல்ல அப்போ உன்ன கவனிக்கிறண்டா அப்படின்னுடுவான் எம்பெருமான் மீது கோபம் உண்டாயி தனக்கு உணவாக சிருஷ்டிக்கப்பட்ட சுமுகன் என்ற நாகத்தை தன்னை ஏமாற்றிவிட்டு பகவானை சரணமடைந்து விட்டானே ஆகட்டும் அவனை வெள்ள வரும்போது பார்த்து கொள்ளலாம் எனக்கு உணவாக அமைந்த இந்த சுமுகனை எப்படி எம்பெருமான் காப்பாற்றலாம் எனக்கு செய்யும் துரோகம் இல்லையா இது அப்படின்லாம் கருடனுக்கு எம்பெருமானிடத்தில் கூட கோபம் வர வழி உண்டு இவற்றையெல்லாம் ஆலோசித்த எம்பெருமான் இந்த சுமுகனை தன்னிடமே வைத்து கொள்ளாமல் கருடனிடம் கொடுத்து நீ இவனை ரட்சிக்க வேண்டும் என்று சுமுகனை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பை கொடுத்தான் இப்போ கெருடன் சக்தனான எம்பெருமான் இந்த சுமுகனையும் ரட்சிக்க சக்தி வாய்ந்தவனாயிற்றே அவரே சக்தர் அப்படி இருக்கும்போது என்னையும் மதித்து இவனை ரட்சிக்கும் பொறுப்பை என்னிடம் தந்தானே அவனுடைய ஆத்ம குணம் எப்படிப்பட்டது என்று மனம் உருகி எம்பெருமானை புகழ்வான் தனக்கு இருந்த சுமக் சுமுகனிடம் கொண்டுள்ள பழைய துவேஷத்தை விட்டு அவனை வந்து தன்னிடம் சேர்ந்தவன் தான் காப்பாற்றப்பட வேண்டியவன் அன்பு கொண்டு பொறுப்புடன் அவனை ரஷிப்பான் இது அவனுடைய சாத்துரியம் அதுதான் பெரியவாச்சான் பிள்ளை அவருடைய வாக்கியானம் தன்னை பக்ஷிக்க வந்த திருவடியை பக்ஷிக்கனை சாப்பிட தன்னை பக்ஷிக்க வந்த திருவடியை கருடனை எதிரிடுவதும் செய்யாதே வேறொரிடத்தில் போவதும் செய்யாதே தன்னை பகவானை சரணம் புக்கான் சுமுகன் நம்மை சரணமடைந்த இவன் நம் கீழே பகவான் சொல்றானா நம் கீழே கிடக்கிறான் என்று இருக்க அன்றைக்கே பெரிய திருவடி கையிலே காட்டிக் கொடுத்து அவனை இட்டிரே ரட்சித்தது தான் ஏறிட்டு கொண்டு ரட்சித்தாலும் கருடன் துணுக்கு துணுக்கென்கை போகாதிரே தானே ரட்சிக்க வல்லவனாயிருக்க நம் கருடன் கையிலே காட்டித் தருவதே என்று இவனை சுபுக்கனை கொண்ட போதே கருடன் பசியும் தீர்ந்தது இனி இருவருக்கும் ரக்ஷ ரட்சக பாவவிறே உள்ளது பாத்திய பாதக சம்பந்தம் போய்த்தே மிக்க பொருளாளம் கொண்டவை இந்த ஸ்ரீ அந்த சாத்துரியம் அந்த விரோத மனப்பான்மை அந்த பாத்திய பாதக சம்பந்தம் ஒழிந்து ரட்ச ரட்சக சம்பந்தம் வந்துவிட்டது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் ஸ்ரீமதி ஐசிங்கர் வந்து அவருடைய புஸ்தகத்தில் சொல்கிறார் இந்த குணத்தை பற்றி சொல்லும்போது இப்படி தான் ஆற்றுல கிரகஸ்தர்கள் தன் மனைவியிடம் பத்தினியிடம் ஏன் இவ்வளோ பருப்பை வேஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி பண்ணியானா நான் நான் தானே பணம் கொண்டு வருது இந்த மாதிரிலாம் நீ இந்த மாதிரி பண்ணியானா அப்படின்னு அவரை வெய்வார்கள் அதற்கு பதிலாக புத்திசாலியான சாத்துரியமான பர்த்தாக்கள் சாமான்களை வாங்கி வந்ததும் மனைவியை கூப்பிட்டு நீ வாங்கி வைத்துக்கொள் நன்றாக காப்பாற்றி வைத்துக்கொண்டு தலிகைக்கு வேண்டிய அளவு செலவழித்துக்கொள் என்று அவள் பொறுப்பில் இது உன் பொறுப்பு என்று விட்டுவார்கள் அப்படி செய்தால் மனைவிக்கு ஒரு பெருமை ஏற்படும் ஒரு ஒரு சாட்டிஸ் ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த சாமான்களை காப்பதில் பொறுப்புணர்ச்சி ஏற்படும் அதனால் அவளே சாமான்களை சிக்கனமாக செலவு செய்து பர்த்தாவிடம் பெருமதிப்பும் கொள்வாள் இந்த புருஷர்கள் சத்துரர்கள் ஆவர் சாத்துரியம் கொண்டவர்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார் அடுத்தது ஸ்தைரியம் ஸ்தைரியங்கிறது ஸ்திரம் ஸ்திரமாக இருப்பதால் உறுதியுடையவனாக இருத்தல் இதுக்கும் சுவாமி தேசிகன் சொல்கிறார் ஸ்தைரியம் சரணாகதங்கிரகே தோஷப்பிரதர்சகை அந்தரங்கைரப்பியகம்பனீயம் ததாச்சாகம் மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன இத்தியாதி பெரியவாச்சான்பிள்ளை சொல்கிறது பிரத்யூக சதைரபி ஆசிரித ரக்ஷண பிரதிஜாபங்கம் நகரோதி நத்தியஜேயம் கதஞ்சன இது இந்த முறை மூன்றிலுமே ஒரே விஷயம் விளக்கப்பட்டிருக்கு ஸ்ரீ விபீஷண சரணாகதி தான் மறுபடியும் சக்கரவர்த்தி திருமகன் அருளி ஸ்லோகம் மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்திய கதஞ்சன தோஷோ எத்தியபி தசிய சாத் சதாம் ஏதத கர்கித்தம் அதாவது ஆசிரித்தர்களை ரட்சிப்பதில் எம்பெருமானுக்குள்ள ஸ்தைரியம் ஸ்திரமா இருக்கும் தன்மை தோஷங்கள் உள்ளவனாயினும் நட்பு பூண்டு ஒருவன் என்னிடம் வந்தால் போறும் அவனை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் ஆசிரித்தர்களை ஒரு காலம் கைவிட மாட்டேன் என்ற எம்பெருமான் கொண்டுள்ள உறுதி வாய்ந்த உள்ள கருத்துக்கு ஸ்தைரியம் என்று பெயர் சுதபிரகாச்சாச்சாரியர் சொல்றார் நூற்றுக்கணக்கான இடையூறுகள் வந்தாலும் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் ஆஸ்திரித்தர்களை ரட்சிப்பதற்காக செய்த பிரதிஜையை செய்த சபதத்தை அப்படி எடுத்த சங்கல்பத்தை பங்கப்படுத்தாது இருத்தல் அதாவது கைவிடாது இருத்தல் ஸ்தைரியம் இந்த குணத்தை நத்தியஜேயம் என்று கூறிய எம்பெருமானிடத்தில் காணலாம் என்கிறார் பெரிய வாச்சான் பிள்ளை ஆஸ்டிரித்தர்களை ஒரு காலம் கைவிடேன் என்கிறார் சுத ஸ்ரீ விபீஷன் ஆழ்வான் ராகவனை சரணமடைந்த போது சுக்ரீவன் முதலானோர் பற்பல தீங்குகள் ஏற்படும் சொன்னான் சேர்த்து கொள்ளவே கூடாதுன்னா சுக்ரீவன் ராமனுக்கு ரொம்ப அந்தரங்கன் ரொம்ப வேண்டியவன் சீதையைக் காட்டிலும் ராமனை ராமன் சுக்ரீவனை அதிகமாக நேசித்தான் அங்கதன் அவனுக்கு ரொம்ப அந்தரங்கன் ஆழ்வானை அங்கீகரிக்க கூடாதுன்னு தடுத்தார்கள் இளையாழ்வார் லக்ஷ்மணர் எவ்வளவு குளோஸ் அவனும் வேண்டாம் அப்படின்னா ராமன் சற்றும் பின்வாங்கவில்லை நிலை குலையாமல் நின்றான் நம்மளாதான் என்ன சொல்லுவோம் நீங்களே சொல்லிட்டல் அப்புறம் என்ன வேண்டாம் இவ்வளோ உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம வந்து குளோஸாக இருக்கிறவன் பக்கம் போய் சாஞ்சிடுவோம் இவர் அப்படி இல்லை நண்பனாக வந்த அவனை ஒரு கைவிட மாட்டேன் உங்களை விட்டாலும் விடுவேன் அவனை ஒருபோதும் விடமாட்டேன் மித்திர பாவேன பிராப்தம் நத்திய ஜெயம் கதஞ்சன இதுதான் ஸ்தைரியம் சுவாமி தேசிகன் சொல்கிறார் எம்பெருமானுடைய இந்த ஸ்திரத்தன்மை பெரிய திருமொழியில் பெரியவாச்சான் பிள்ளை சொல்லும்போது வியாக்கியானம் செல்வ வீடனர்க்கு வேறாய நல்லானை என்ற வாக்கியத்திற்கு வியாக்கியானம் செய்யும் பொழுது மகாராஜர் உள்ளிட்டார் விபீஷணனை நிரோதிக்க பெருமாளும் அவனை கை கொள்வதை தவிரோம் என்ன ஆகில் கிஷ்கிந்தையில் பரிகரங்கள் விடைகொள்கிறது என்ன வேணுமாகில் அது செய்கிறது இது தவிரோம் அதாவது விபீஷனை சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டார் மகாராஜா சுக்ரீவன் சக்கரவர்த்தி திருமகன் சொன்னார் விபீஷண ஆழ்வானை கைக்கொள்வதை அங்கீகரிப்பதை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அவனை அங்கீகரிக்கத்தான் செய்வேன் அப்படின்னார் இதை கேட்ட சுக்ரீவனுக்கு ரொம்ப கோமம் வந்துட்டு அப்படியா அப்ப சரி எங்கள் வார்த்தையை கேட்காமல் அலட்சியம் செய்கிறீங்க இல்லையா நாங்கள் கூடாதுன்னு சொன்ன போது கூட விபீஷனை கொள்வதானால் நாங்கள் எதற்கு இருக்கணும் போங்க தாராளமாக போங்க எல்லா குரங்குகளையும் நான் கிஷ்கிந்தைக்கு போயிடுறேன் இதை கேட்ட சக்கரவர்த்தி திருமகன் கொஞ்சம் கூட அசரல உறுதியில் கொஞ்சம் கூட அசையவில்லை சுக்ரீவ மகாராஜரே அப்படி என்றால் நீங்களும் அனைவரும் கிஷ்கிந்தைக்கு செல்வதானால் சென்று விடுங்கள் நான் விபீஷணனை வைத்துக்கொண்டே கொண்டே எல்லா காரியங்களையும் செய்து கொள்கிறேன் சுக்ரீவன் கிஷ்கிந்தை செல்வதை இசைந்து விட்டான் ராமன் ஓகே சொல்லிட்டான் தாராளமா போய்க்கோ எம்பெருமான் ஸ்ரீமான் ஸ்ரீமன் நாராயணன் ராமச்சந்திரமூர்த்தி சரணாகதனான விபீஷணன் ஆழ்வாடை கைக்கொள்வதில் அத்தனை ஸ்திரமாக இருந்தான் விபீஷணன் மிக நல்லவன் சுக்ரீவன் பார்த்தா இவ இப்படி விடமாட்டார் போல் இருக்கு சுக்ரீவன் நல்லவன் பலவிதங்களில் அவனை சோதித்து அவன் நல்லவன் எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னு மீசை கீழே விழுந்தாலும் எங்களோடு ஒப்பாக எங்களுக்கும் மேலாக அவன் எங்கள் கோஷ்டியில் சேரட்டும் என்று இசைந்து விட்டான் சுக்ரீவ மகாராஜா இதுதான் ஸ்தைரியத்திற்கு சுவாமி தேசிகன் தரும் விளக்கம் ஸ்ரீ சகசநாமத்திலேயும் ஸ்திரஹா அப்படின்ற ஒரு திருநாமம் அமிர்துகோ சர்வதுக் சிம்மகா என்று ஆரம்பித்து சுராரிகா என்றவரை நிருசிம்ம அவதாரத்தை குறிக்கும் திருநாமங்கள் அதுல நடுவில் ஸ்திரகா அது நிருசிம்மனை குறிக்கிறது அது அவ்வளவு ஆச்சரியமா சரணாகதனை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று மிகவும் வேண்டியவர்கள் தடுத்தா கூட அசையாமல் இருப்பது ஸ்தைரியம் சோ இதானப் பிற தைரியம் தைரியம் சௌரியம் பராக்கிரமம் இது மூணுமே ஒன்னா சேர்த்து அனுபவிக்கணும் ரொம்ப அழகான ஒரு அனுபவம் அதை முடிச்சிடலாம் இன்னைக்கு கபோல ஜானக்யா கரிகல பதந்துதிமுஷி ஸ்மரஸ்மேரம் கண்டோடு மரப்புலக்கம் பக்ரகமலம் முகு பஷ்யன் ஸ்ருண்வன் ரஜினிச்சர சேனா கமல கலம் சேனாகல கலம் ஜடா சூட கிரந்திம் திருடயத்தி ரகுநாம் பரிபிரட்டக ரகு ஹனுமத் நாடகம் அப்படிங்கிற ஒரு ஒரு நாடகத்துல இந்த ஸ்லோகம் வருது வால்மீகி ராமாயணத்துல வரல ஹனுமன் நாடகம் என்ற ஒரு கிரந்தத்துல வருது சூர்பனகையின் காது மூக்குகளை அறுத்தான் ராமனும் லக்ஷ்மணனும் இதன் விளைவாக ஓடி ஓடிப்போய் தன்னுடைய சகோதரர்கள் கரன் தூஷணன் முதலாள பதினான்காயிரம் ராட்சஸர்கள் கிட்ட சொல்லி பதினான்காயிரம் ஒண்ணு ரெண்டு இல்லை ஒரு ராட்சசன் வந்தாலே ஒரு அல்லோலகல்லோலப்படும் இடம் அப்படியே சத்தமும் நாய்ஸும் ஒரு ஒரு பயங்கரமும் ஒன்று ஒருத்தர் வந்தாலே போரும் பதினாலாயிரம் ராட்சசர்கள் திரண்டு வந்து ராமனுடன் போர் செய்ய வந்து அந்த ஆசிரமத்துக்கு எதிர வந்து குச்சலிடுகின்றனர் எப்படிப்பட்ட சத்தம் இருக்கும் இப்படி இவர்கள் சண்டை செய்ய வருவார்கள் என்று ராமன் சற்று கூட எதிர்பார்க்கவில்லை அதுவும் இம்மிடியேட்டாக வந்துட்டான் ஆயினும் உள்ள ஆசிரமத்துக்குள்ளே இவ இவர்கள் கேட்ட அந்த கே அந்த அந்த சத்தத்தை கேட்டு ராமன் கலங்கவே இல்லை எப்பொழுதும் போல இருந்தான் உடனே இவர்களுடன் போருக்கு சித்தனாகினான் ரெடி ரெடியாகிட்டுருக்கான் ஷடையில் உள்ள முடிகளை எல்லாம் சரி செய்ய தூக்கி கட்டி கொள்கிறான் இவ்வாறு அலங்காரம் செய்து கொள்வதற்கு ஒரு கண்ணாடி ஒன்று இருந்தால் சௌகரியமாக இருக்கும் ஏன்னா அந்த கண்ணாடி பின்னாடி இருக்கிற முடியெல்லாம் எடுத்து அந்த கண்ணாடியில பார்த்து உயர தூக்கி கட்டிக்கணும் மயிர்களை ஒன்று விடாமல் தூக்கி கட்டி கொள்வதற்கு அந்த கண்ணாடியில இருந்தால் எளிதாக இருக்கும் காட்டில் எங்க கண்ணாடி ஆயினும் கண்ணாடி ஒண்ணு இருக்கான் அதுதான் சீத்தையின் கபோலம் கன்னம் அந்த சீதையோட அழகான அந்த பளிச்சுன்னு இருக்கிற அந்த கன்னம் அது கூடவே இருப்பதால் அவள் புஷ்டியுடன் இருக்கிறாள் ஸ்ரீதை அது ராமன் கூடவே இருக்கிறதுனால அந்த கண்ணம் அப்படியே கதுப்பு கன்னங்களா அப்படி சப்பியா இருக்கு அந்த கன்னங்கள் ரெண்டும் சுருங்காமல் சதைப்பற்றுடன் பளிச்சுன்னு இருக்கிறதுனால யானையின் தந்தத்தை போல பிளந்தெடுத்தாற் போல் பிரகாசிக்கிறது அவளுடைய தாடை அதுல ராமன் தன்னுடைய முகத்தை பார்க்கிறான் புன்முறுவலும் புலமுகமும் கொண்டு தாமரை போல் விளங்குகிறது இவனுடைய இவனுடைய ராமனுடைய முகம் அந்த சீதையின் தாடைப்புறத்திலே அடிக்கடி பார்த்து காதுகளாலே ரக்ஷ ராட்சஸர்களின் கூச்சல்களை கேட்டு ஒரு கொஞ்சம் கூட அசராமல் பயப்படாமல் தன் ஜடையின் மயிர்கள் ஒன்று ஒன்றாக முடிய இருக்கி கட்டி கொள்கிறான் ரகுகுல திலக்கனான ஸ்ரீராமன் அதுதான் தைரியம் அந்த தைரியத்தின் விளக்கம் எதிரிகள் தன்னுடன் போரிட வந்த போது கூட மாறுபடாமல் இருக்கை தைரியம் நம்மளா அப்படியே நடுங்கி செத்துரும் அப்படி உள்ளேயே போயிடுவோம் சில இடங்களில் மேற்கோளாக காட்டும் ஸ்லோகத்தை முழுமையாக காட்டுகிறார்கள் உரையாசிரியர்கள் ஸோ தேசிகன் இவர் வழியிலேயே சென்று இந்த இடத்துல கபோலே ஜானக்யா அப்படின்ற பதத்தை எடுத்து ஸ்ருத்த பிரகாசிகாச்சாரியரும் இதை பிரமாணமாக காட்டுகிறார்கள் ஸோ பெரியவாச்சான் பிள்ளையும் இதையே எடுத்து ஸ்தைரிய குணத்தை அதுக்கு அடியான நெஞ்சின் திண்மை அந்த நெஞ்சில் இருக்கிற அந்த ஸ்திரம் அந்த திண்மை அந்த வலிமை அசராமல் இருப்பது அப்படி இருப்பது தைரியம் அப்படின்னு அப்புறம் ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சௌரிய பராக்கிரம அப்படின்னா ஸ்வக்ருகே இவ பரபலே பிரவேச சாமர்த்தியம் சௌரியம் ஸ்ருத்த பிரகாசிகாச்சாரியர் சொல்கிறார் ஸ்வகிருகே இமே தன் வீட்டில் கொஞ்சங்கூட தயக்கம் இல்லாமல் தடையின்றி நுழைவது போல் பகைவரின் படைகளில் தயக்கமும் தடையும் இல்லாமல் நுழையும் ஆற்றல் சௌ சௌ சௌரியம் சௌரியங்கிறது சூரம் சூரத்தனம் சூரக்கோட்டை அது வந்து இந்த தன் வீட்டில் நம்முடைய வீட்டில் நம்ம எப்படி ஒரு ஒரு சௌ சௌரியமாக ஒரு தைரியமா எந்த விதமான பயமும் இல்லாமல் நுழைவுமோ அது மாதிரி எதிராளிகளோட படையில தயக்கமே தடையே இல்லாமல் நுழைகிறாராம் சின்னம் பின்னம் சரைர் தக்னம் பிரபக்னம் சஸ்திர பீடிதம் பலம் ராமேண ததுசுகு நராமம் சிக்ர வால்மீகி ராமாயணத்தில் வருது சின்னம் பின்னம் ராட்சசர்களுடைய சைன்யத்தில் புகுந்த ராமன் அந்த சேனையை அம்புகளால் வெட்டினான் பிளந்தான் கொளுத்தினான் உடைத்தான் அங்குள்ளவர்கள் இப்படி நிலை குலைந்திருக்கும் ராட்சசேனையை கண்டனர் அவ எடுத்தது அந்த அம்புகளை எடுத்தது தான் தெரியும் அப்படியே ராட்சசர்கள் மிக்க விரைவுடன் அத்தனையும் செய்த ராமனை காணவே இல்லையா ராமனை யாருமே பார்க்கலையா அம்பு வரதை பார்க்கறா கீழே ராட்சசர்கள் விழறத பார்க்கறா அதுதான் சௌரிய பராக்கிரமம் பெரிய வாச்சான் பிள்ளை சொல்றார் தைரிய சௌரிய பராக்கிரமத்தை ரொம்ப அழகாக இந்த மூன்று குணங்களையும் எதிரிகளை அழிப்பதற்கு பயன்படுவேன்னு ஒன்று சேர்த்து அனுபவிக்கிறார் அதாவது ஆசிரித்த ஆசிரித்த விரோதிகளை அழியச் செய்யும் இருப்பது சௌரியம் மூலபலே சந்நிகிதேபி தேப்பி பூர்வக்ஷணாது ந விசேஷகா ராவணனுடைய மூலபலமே ராமனுடன் போரிட நெருங்கிவிட்ட போது கூட இது நெருங்காத போது பூர்வக்ஷணத்தில் எப்படி அச்சமில்லாமல் இரு அச்சமி சிறிது கூட இல்லாமல் இருந்தானோ இப்படியே இப்பொழுதும் இருந்தான் அதுதான் தைரியம் தைரியம்னா அதாவது ராவணன் அந்த ராவணனுடைய மூல பலம் ராமன் போரிட நெருங்கி விட்ட போது கூட ராமன் ராமனுடன் போரிட நெருங்கி வந்துட்டான் ராமன் வந்துட்டான் அப்படி இங்கே வந்து நம்ம நம்ம எதிர வந்து அத்தனை பேரையும் கொன்னுருக்கான் அப்படின்னு நினச்ச அப்புறம் கூட அந்த ராவணன் வந்து முன்னாடி எப்படி பயம் இல்லாமல் இருந்தானோ அதே போல் இப்போவும் இருக்கானாம் அது தைரியம் அப்படிங்கிறார் பெரிய வாச்சான் பிள்ளை இங்கே இத்தனை பேர் பதினாலாயிரம் ராட்சசர்கள் வந்தப்புறம் கூட முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அதே அசராமல் இருப்பது ராமனுடைய தைரியம் சௌரியம் அப்படின்னா அனுகூலே இவத்தற்பல பிரவேசனம் அதாவது சிறிதும் அச்சம் இல்லாமல் அந்த பதினாலாயிரம் ராட்சசர்கள் நடுவில் போகிறது அது சா அந்த சாமர்த்தியம் சௌரியம் பராக்கிரமம் அப்படின்னா சின்னம் பின்னம் ஷரதக்னம் சரயிர்தக்னம் அப் தக்தம் பகைவர்களின் சேனைக்குள் புகுகின்றவனாய் பகைவர்களை நன்கு அடிக்கின்றவனாய் இருப்பது பராக்கிரமம் அடித்து வெற்றியுடன் திரும்பி வருது பராக்கிரமம் ராக்க சைன்யத்தில் புகுந்து முன்காட்டியபடி பகைவர்களை வெட்டியும் பிளந்தும் கொளித்தும் உடைத்தும் அழித்தும் அன்றோ அந்த ஆற்றல் பராக்கிரமம் ஸோ தைரிய சௌரிய பராக்கிரமத்தை மூன்று குணங்களையும் கொஞ்சம் வேற்றுமை தந்து விளக்குகிறார் தைரியம் பெரும்படை போரிட நெருங்கின போதும் அஞ்சாதிருத்தல் தௌ சௌரியம் சூரத்தன்மை பெரும் படையின் நடுவே நண்பர்களின் திரள்களில் நுழைவது போல் ஒரு ஃப்ரெண்டுக்கு நடுவில் எப்படி நம்ம ஜாலியாக போவோமோ அது மாதிரி போகிறாராம் அந்த நுழையும் ஆற்றல் சௌரியம் இந்த ரெண்டும் கூட நமக்கு இருந்தால் கூட திரும்பி வெற்றிகரமாக வரமாட்டோம் போய் மாட்டிண்டு அப்படியே சிக்கிற்கான அங்கே போய் மாட்டிப்போம் பராக்கிரமம் நுழைந்த பின் பகைவர்களை உருக்குலையும்படி அழிக்கும் ஆற்றல் அந்த முறை அது பராக்கிரமம் பூர்வக்ஷணை ஸ்மிருதி ரகிதம் சத்ரு சேனாயாம் அத்தியாசன்னாயாம் அபி அபீருத்வம் சௌரியம் ஒரு பகைவரின் பெரும் படை நெருங்கும் போது கூட அதை முன் கணத்தில் கூட அப்படி தெரியாது இருக் வந்திருக்கோன்னு அப்படி படை ஒன்று நெருங்கி வந்த போது கூட அஞ்சாதிருப்பது சௌரியம் தன்னுடைய சேனையில் புகுவது போல் பகைவர்களுடைய சேனையில் தயக்கமின்றி புகுவது வீரியம் அது திரும்பி வருவது பராக்கிரமம் ஸோ இவ்வளவு ஆச்சரியமாக இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் வச்சுண்டு நம்ம வந்து பெருமாள் கிட்ட எந்த விதமான பயமும் இல்லாமல் இந்த சௌரிய பராக்கிரமம் தைரிய சௌரிய பராக்கிரமம் இதெல்லாம் ஆஸ்திரியத்தர்களுடைய விரோதிகளை அழிப்பதற்கு பயன்படுபவை ஸோ இந்த மூன்று குணங்களும் ஆஸ்திரியத் ஆஸ்ட்ரியத்தவர்களின் விரோதிகளை போக்க வல்லனவ வல்லன அப்படி அந்த சுவாமி தேசிகானத்தை தெரிவித்து அதனால் நமக்கு மகாவிஸ்வாசம் இன்னும் ரொம்ப அதிகமாகும் என்று தெரிவிக்கிறார் அடியன் ஆச்சாரியன் திருவடிக்களே சரணம் கவிதாக்கிம்ய கல்யாணாலிணே ஸ்ரீமே வெங்கடேஷாய் நம தன்யோஸ் அடியன்